இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழம் சரஸ்வதி எபிசோட்ஸில் வந்துட்டு ஃபுல்லாகவே அர்ஜுனுக்கு பல்ப் கொடுக்குற மாதிரியே தான் எல்லாம் நடந்தது. முதல்ல அவங்க ஜெயிக்கிற மாதிரி இருந்தாலும் கடைசியில் வந்துட்டு ஃபுல்லாகவே நம்ம அர்ஜுனுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, கமிஷன் வாங்கிட்டு இந்த மாதிரி கம்பெனி வாங்க ஒத்துக்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோதையம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. தமிழ் சரஸ்வதி நடேசன் நாலு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இனி அடுத்த வாரம் எபிசோட்ஸில் வந்துட்டு நம்ம அர்ஜுன்கிட்ட வந்து நம்ம கோதையும் சரி நடேசனும் சரி ஒழுங்காக முகம் கொடுத்து பேசாமல் வந்து மனசில் ஒன்று வச்சுக்கிட்டே நடந்துக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க போகிறாங்க. அப்போ வந்து அர்ஜுன் வந்துட்டு ஏன் அத்தை என்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்க, ஏன் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டீங்க மாப்பிள்ள, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்க சொந்த கம்பெனியில் இந்த மாதிரி கம்பெனி வாங்குறதுக்கு நீங்கள் எப்படி கமிஷன் வாங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரூஃபோட காமிக்க போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அர்ஜுன் வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகி எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசித்தாலும் அதை வந்து ஏதாவது சொல்லி சமாளிக்கணும், இல்லத்தை அதுத்தை இதுத்தை அப்படின்னு சொல்லி இல்லத்தை என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், கொஞ்சம் வந்துட்டு ஸ்லிப் ஆகிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணுறது. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம வசுந்தரா சரஸ்வதியை பார்த்தாவே எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது, அவங்கள பக்கத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. இது வந்து நம்ம சந்திரகலாவுக்கு பயங்கர வந்து ஹாப்பியாக இருக்குது. ஒரு வழியாக அவகிட்டேருந்து இவ பிரிஞ்சு வந்துட்டால் இனிமே ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து அடுத்த வார எபிசோட்ஸோட ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் நாளைக்கு எபிசோடில் அடுத்த வார எபிசோட்ஸில் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.